ரம்யா கிருஷ்ணனுக்கு தற்போது 54 வயது ஆகின்றது. இவர் 2003 தெலுங்கு பட டைரக்டர் கிருஷ்ண வம்சி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2005 ரித்விக் என்ற ஆண் குழந்தை பிறந்தது. ரம்யா கிருஷ்ணன் தன்னுடைய 14 வயதில் இருந்தே படங்களில் நடிக்கத் தொடங்கினார். இவருடைய அறிமுக தமிழ் படத்தில் YG மகேந்திரனுக்கு ஜோடியாக நடித்தார். அந்த படத்தின் பெயர் வெள்ளை மனசு. அதன் பிறகு இவர் படிக்காதவன், பெயர் சொல்லும் பிள்ளை, கேப்டன் பிரபாகரன், அம்மன் உள்ளிட்ட படங்களில் நடித்து மிகவும் பிரபலமானார். படையப்பா படத்தில் நீலாம்பரி என்ற வில்லி கதாபாத்திரத்தில் நடித்த இவரை இன்று வரை தமிழ் மக்கள் நீலாம்பரியாகவே பார்த்து கொண்டு வருகின்றனர். அடக்க ஒடுக்கமான கதாபாத்திரத்திலும் கிளாமரான கதாபாத்திரத்திலும் நடித்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட மொழி படங்களில் நடித்து திரைத்துறையில் தனக்கென்று ஒரு அடையாளத்தை பதித்து வைத்துள்ளார். பாகுபலி 1 மற்றும் 2 ராஜமாதா சிவகாமி தேவியாக நடித்து அந்த படம் வெற்றியடைய முக்கிய காரணமாக இருந்தார். வேறு எந்த நடிகையை நடிக்க வைத்திருந்தாலும் அந்த கதாபாத்திரத்தை இவ்வளவு நேர்த்தியாக நடித்து காட்டியிருக்க முடியாது என்பதுதான் உண்மை. தமிழ் படங்களில் ஓரளவிற்கு கவர்ச்சி காட்டிய இவர் ஹிந்தி படம் ஒன்றில் கவர்ச்சியின் உச்சகட்ட ஆடையான பிகினி ஆடை அணிந்து காட்சியளித்துள்ளார். அந்த படத்தின் பெயர் பனாரசி பாபு. இந்த படம் நடிக்கும்போது ரம்யா கிருஷ்ணனுக்கு 27 வயது இருக்கும். இந்த படத்தில் தான் தங்களில் காட்டிவிட்டு நாம் அனைவரையும் இன்று வரை ஏமாற்றி கொண்டுதான் இருக்கின்றார்.